சத்தமில்லாத யுத்தம் கொரோனா. கடவுளை தேடுகிறேன், காணவில்லை. யாரிடம் கொடுக்க என் கருணை மனுவை? கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கும் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் இடையில் உறைந்து கிடக்கிறேன் நான். என்னோடு உலகம் உறைந்து கிடக்கிறது. உணர வேண்டிய நிலையில் உணராமல், நம்ப வேண்டிய நிலையில் நம்பாமல், அழிந்து போகின்ற காலத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது மனசு. நீ சொல்லி நானும், நான் சொல்லி நீயும் கேட்காத ஒன்றை நான்கு சுவர்களுக்குள் தேட வைக்கிறது கொடூரம் சுமந்து வரும் இந்த சூழல். மிக கம்பீரமாக உலாவி வருகிறது உயிர் பயம். எதிரிகள் யாரும் இல்லை, எதிரில் ஏதும் இல்லை. இருந்தபோதும் பயம் பற்றி கொள்கிறது. கண்ணில் படாத கடவுளை தேடி அலைகிறது இதுவரை தலை கணத்தோடு அலைந்த மனசு. இயல்பில் இப்படி இருந்ததில்லை. நோயாகினும், போராயினும், பேரிடராயினும், கண்ணீர் கசிந்து, கரங்கள் இணைந்து, மனிதம் சுமந்து, மதங்கள் கடந்து, கனிந்த மனங்கள் எத்தனையோ, இணைந்த நிறங்கள் எத்தனையோ. இன்று சுயநலம் பேணு என்கிறது உலகம். ஒற்றை பனைமரம் போல், தனியே ஒளிரும் மெழுகுதிரி போல், பாறையில் செதுக்கிய மனம் போல், வானில் உழவும் ஒற்றை நிலவை போல், பாசிபடிந்த கூழாங்கல்லை போல், அடைபட்ட அறையில் சிறைப்பட்ட பறவை போல் இருந்து பார் என்கிறது உலகம். வாழ்ந்து பழகு என வற்புறுத்துகிறது மருத்துவ கழகம். எல்லாம் கொஞ்ச நாள் தான் என்று யோசிப்பதற்குள் இறப்பின் விகிதம் இதயத்தை கனக்க வைக்கிறது. விஞ்ஞான விந்தை, உலக சந்தை, வலிமை உள்ளவன், வசதி உள்ளவன் என எதுவும் பார்க்கவில்லை இந்த கிருமி. மெத்தனமும் தலைக்கணமும் வல்லரசு நாடுகளின் வேர்களையே பதம் பார்த்திருக்கிறது. நீயும் நானும் மண்ணால் உருவானவர்கள், ஞாபகம் இருக்கிறதா? விதி சதி ஏன் இரண்டுமே இருக்கட்டும், ஆனால் இனி உன் கதி அதோ பார். சத்தமில்லாமல் யுத்தம் நடத்துகிறது கொரோனா. சுய கட்டுப்பாடு ஒன்றுதான் சுத்தமாக்கும். உன்னால் என்னால் முடிகிறதா? தனித்திருப்போம், ஆனால் சேர்ந்து எதிர்கொள்வோம். எச்சரிக்கையுடன் கரங்கள் கால்கள் பதிப்போம். நேர்மறை எண்ணங்களை வேர்வரை ஊற்றுவோம். கண்ணுக்கு தெரியாத கிருமி, அதனால் கவனமாக இருப்போம். அது சரி, கண்ணுக்கு தெரியாத கிருமி ஒருபுறம் இருக்கட்டும். கண்ணுக்கு தெரியாத கடவுள் எங்கே போனார்? இதுவரை நம்பிய கடவுளின் பதில்தான் என்ன? யோசித்து பார்க்கும்போது மௌனித்து கிடக்கிறது மனசு. எப்போது தேடியிருக்கிறோம் கடவுளை? எல்லாமே என்னிடம் இருந்தது. அறிவு போதும் என்ற அகந்தை இருந்தது. மனிதன் என்ற ஆணவம் இருந்தது. தனக்கு கீழ் என்ற அதிகாரம் இருந்தது. அதனால் கடவுள் தேவைப்படவில்லை, தேடப்படவும் இல்லை. தனிமைப்படும் இந்த சூழலில் யோசித்து பார்ப்போம். கடவுளை தொலைத்த தருணங்களில் கடவுள் விட்டுவிடவில்லை, நாம் விட்டுவிட்டோம், தொலைந்து விட்டோம், தொலைத்து விட்டோம். நமக்கான பாதைகளையும் திட்டங்களையும் நாமே அமைத்து விட்டோம். இதோ திரும்பி பார்ப்பதற்குள் இருள் கவ்விக்கொள்கிறது. வாருங்கள், தனித்திருந்து தேடுவோம். விலகிப்போன தருணங்களின் விலாசங்கள், கண்ணுக்கு தெரியாத, நாம் நம்பிய, இதுவரை எம்மை நடத்திய கடவுளை தேடுவோம். வாருங்கள். இயற்கையிலிருந்து, இறைவனிடம் இருந்து பிரிந்ததனால் விளைந்த விளைவே சத்தமில்லாத இந்த யுத்தமும் தனிமையும் தவிப்பும். உணரும் வரை தேடுவோம்.